இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ என்னோட பாப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 6 இயர்ஸ் அண்ட் இன்னொருத்தவங்க வந்து 4 இயர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொட்டீனா டெய்லி ஒரு ஹெல்த் மிக்ஸ் கொடுப்பேன். இதுல நிறைய வந்து தானியங்கள் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள் அதிகமாக ஆட் பண்ணோம்னா வந்து செரிமானம் வந்து ப்ராசஸ் வந்து கம்மியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட தானியங்கள் மெயின் ராகி பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்வேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம் அண்ட் சுக்கு இது மூணையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் சைட்ஸும் வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். சுக்கு வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா செரிமானம், அது மட்டும் இல்லாமல் இந்த தானியத்தினால குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது, அதனால் சுக்கு வந்து நான் மெயினாக வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வறுபட்ட உடனே இது கூடவே வந்து ஸோ தானியங்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கண்டென்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது அதனோட மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன். 1 கிலோ ராகி அண்ட் 100 கிராம் வந்து வெள்ளை சோளம் அண்ட் 100 கிராம் வந்து கோதுமை, இது ரெண்டையும் வந்து 1 கிலோ ராகி கூட வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலாசி ஒரு 4-5 டைம் வந்து தண்ணியில் நல்லா அலாசி இதனோட மேலே தோல் வந்து நல்லா வந்துருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அலாசுறீங்களோ அவ்வளோக்குள்ளோ இதனோட தோல் எல்லாம் வந்து ஓரளவுக்கு உமின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியில் ஒரு கிளாத் விரித்து இதை வந்து நல்லா வெயிலில் ஒரு 2 டேஸ் வந்து காய வைங்க. ஸோ அதுலேயே வந்து நல்லா வந்து கிறிஸ்பினஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த நட்ஸ் கூட வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா ஸ்டீம் கொடுத்து வறுக்க போகிறேன். ஸோ என்னோட தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா குழந்தைங்களுக்காக தான் நம்ம இந்த ஹெல்த் மிக்ஸ் செய்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஜீரணம் வந்து சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக. இப்போ கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, அப்புறம் மக்காச்சோளம் போடுவாங்க அது செட் ஆகாது. ஸோ பெரியவங்கும் போது அதை குடிச்சிக்கலாம், பட்டு சின்ன குழந்தைங்க அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இது கூட உங்களோட ஆப்ஷன், நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுவே ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது கூட வந்து நீங்கள் கம்பு, மக்காச்சோளம், வேறு என்ன தானியங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தெனை இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செரல்ஸ் அண்ட் நட்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. ஏன்னா இது வறுக்க வறுக்க இதனோட ஒரு அரோமா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குதுங்க. ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து நிறுத்திடலாம். என்னென்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு இந்த செரல்ஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் வந்து டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ நல்லா வறுபட்ட இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நான் வந்து ஒரு பராத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா இதனோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இந்த ஹீட்லாம் நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற ஒரு கிரைண்ட் மில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோர் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுப்பாங்க. இல்லை மிக்சியில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ஃபைனாக வருமானு தெரியாது, கொஞ்சம் நறு நறுந்தா இருக்கும். ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு அப் டு ஒரு 8 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் பேபீஸ்க்கு வந்து கொடுக்கலாம், நல்லா வெயிட் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ வெயிட், ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹெல்த் மிக்ஸ் தான் அண்ட் டேஸ்டியும் கூட. ஸோ ட்ரை திஸ் கைஸ் அண்ட் இதை அரைச்சதுக்கப்புறம் இதனோட பவுடர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது கூட நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து போட்டிங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு நல்ல மணம் கொடுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய், எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏலகிரி ஏலக்காய் நான் எப்போவுமே இது வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 2 சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் ஏலக்காயோட ஸ்மெல் தான் டாமினேட் பண்ணிடும், அதனால் நீங்கள் ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா போதும் 1 கேஜிக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை நல்லா வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை அரைச்சதுக்கப்புறம் அந்த ஃபைன் பவுடர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் பாருங்கள் ஆற வச்சு
மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ பவுடர் வந்து இப்படி தான் இருக்கும். அரைச்சிட்டு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வைக்கணும் பவுடரை, அப்போ தான் பூச்சி பிடிக்காது. ஸோ சூடாக வந்து நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வைக்கக்கூடாது. அதனால் நல்லா பரப்பி விட்டு இதையும் வந்து ஒரு நல்ல சூடு போகிற அளவுக்கு ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க. ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ண ஒரு ஸ்மெல் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். சுக்கு போட்டிருக்கிறதுனால இந்த பவுடர் வந்து கண்டிப்பாக சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணோம்னா பூச்சி பிடிக்காது. ரொம்ப நாளுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இந்த ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும். ஸோ மூடி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 kg நான் வந்து அரைச்சேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து. ஸோ எனக்கு இந்த கண்டெய்னரில் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வந்து பேபிஸ்க்காக வந்து அரைக்கணும்னு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.